என்னது 52 MB கேமராவா? அதுவும் சோனி ஸ்மார்ட் ஃபோனில். ஆமாங்க, சோனி ஃபோனில் 52 MB கேமராவோட ஒரு மொபைல் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த மொபைலோட கேமரா பற்றின சம் நியூஸ் வந்து இப்போ தான் லீக் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன மொபைல், அந்த கேமராவில் என்னென்ன சிறப்புங்க இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு வித்தியாசத்துக்காண்டி கொடுக்குறாங்க என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற டெக்னிக்ஸ்களை உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுடைய மொபைலுக்கு நேரடியாக வந்துடும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுடைய நண்பர் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க என்ன மொபைல்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரீசெண்டாக ரெட்மி நோட் 7 48 MP வந்து ஒரு கேமரா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மொபைல் இன்னும் சேல்ஸுக்கு இன்னும் வரல இந்தியாவில். அப்படி இருக்கும்போது 52 MP ஒரு கேமரா கொண்ட ஸ்மார்ட் ஃபோனை வந்து சோனி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட சின்ன லீக் மெசேஜ் வந்து கிடச்சிருக்கு. இந்த மொபைலோட மாடல் நம்பர் வந்து சோனி எக்ஸ்பீரியா XZ4. இந்த மாடலில் ட்ரிபிள் கேமரா வந்து கொடுக்குறாங்க. அதில் மெயின் கேமராவே 52 MP இருக்குது. மீதி இருக்கிற கேமரா வந்து 16 MP. இதோட அப்பாச்சர் வந்து F2.6 அப்பாச்சரில் இருக்குது. இது டெலிஸ்கோப் காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின் கேமராவோட அப்பாச்சர், அதாவது 52 MP அப்பாச்சர் வந்து F1.6 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது கேமரா இது 0.3 MP கொடுத்துருக்காங்க. இதோட அப்பாச்சர் வந்து F1.4 அப்பாச்சரில் இருக்குது. இந்த கேமரா DOIF-ஆக யூஸ் ஆகுது. தற்போதைக்கு சோனி எக்ஸ்பீரியா XZ4 இந்த லீக்கான மெசேஜ் தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து என்னென்ன அப்டேட்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ரெட்மி எக்ஸ் வந்து வரப்போகுது. அதாவது ஐஃபோன் எக்ஸ் வந்த மாதிரி ரெட்மி எக்ஸ் வரப்போகுது. அதோட நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலோட அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுங்க. வேறு ஏதாச்சும் டெக் நியூஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டெக்னிக்ஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மறக்காமல் நம்மளுடைய சோசியல் சைட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது.